பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாவக்காயில் சட்னி பவுடர் பண்ணலாம். பாவக்காயில் சட்னி பவுடர் செய்யறதுக்காக தேவையான பொருள் 2 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். இது கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாவக்காய்க்கு துருவிக்கலாம். தப்பமாக இருக்க துருவாமணையில் பாவக்காய் துருவிக்கலாம். பாருங்க, இப்படி வெற மிளகாய் 20-30 நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, வேர்க்கடலை 1 கப்பு, கிரவுனட் 1 கப்பு, கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூனு, பொட்டுக்கடல 1 1/2 கப்பு, வெள்ளை எள்ளு 4 ஸ்பூனு, 1-2 ஸ்பூனு உளுதம் பருப்பு, 2 ஸ்பூனு கடலப்பருப்பு, வெல்லம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1/2 கப்பு நான் எடுத்துருக்கிறேன், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, எண்ணெய், பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு 2 ஸ்பூனு, நெய், மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூனு. முதல்ல துருவி வச்சிருந்த இந்த பாவக்காயில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறேன், மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன், 1 1/2 ஸ்பூனு எண்ணெய் போட்டுட்டு இது ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி, இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். கிரவுண்ட் போட்டுட்டு இருக்கிறேன், இதோ நல்லா ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு, கடலப்பருப்பு கொஞ்சம் ஆன பிறகு உளுத்தம் பருப்பு அதுலேயே போட்டு ரோஸ் கலர் ரெண்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுவும் இதில் எடுத்துடுறேன். எள்ளு அதே பேனுக்கு போட்டு அது ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சீரகம் கூட அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற அதே பேனில் பாவக்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அது பிழிஞ்சி அதுவும் இந்த எண்ணெயில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க இப்படி, இதோ ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு, ஒரு தட்டில் எடுத்துட்டு இருக்கிறேன், ஆறட்டும். அதே பேனில் புளி போட்டிருக்கிறேன், 1/2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி புளியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் அந்த கிண்ணத்தில் எடுத்துட்டு இருக்கிறேன். அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். அதே கிண்ணத்தில் இதுவும் எடுத்துடலாம், வெல்லமும் அதுலேயே சேர்த்துருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டு
கொஞ்சம் இப்படி மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்கள் உப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன், ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காயும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்கள் சட்னி பவுடர் ரெடி ஆகிருக்குது. இது அதே கிண்ணத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ சட்னி பவுடர் தாளிக்கலாம். பேனில் நெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். நெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, இப்போ இதுலேயே சட்னி பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு நிமிஷம் இது அப்படியே சூடாகட்டும், ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு, சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாவக்காய் சட்னி பவுடர் ரெடி.